கோயில் வேலைக்கு வந்து 20 வருஷம் ஆச்சு. மறுபடியும் வாழ்க்கை ருசியா ஒரு முறுக்கு செய்து கேட்டா அதை ஒன்னால செய்து கொடுக்க முடியல. உன் வேலையை நான் செய்ய வேண்டியிருக்கு. அதுக்கு என்ன பண்றது? மாமனாருக்கு மருமகளுக்கு நாக்கு 4 முழம். நான் என்ன கையில வித்தியை வச்சுக்கிட்டு வஞ்சகமா பண்றேன்? எனக்கு வர மாட்டேங்குது. உனக்கு கொழுப்பு அதிகம், முறுக்கு புளியணும்னா உடம்பு வளையணும். உடம்பெல்லாம் வளையுது, எண்ணெயில போடுற முறுக்கு தான் வளைய மாட்டேங்குது, லட்டியா விழுகுது. ஐயோ என்ன மாமா இது? அங்க ஆபரேஷன் தியேட்டர்ல பேஷண்ட் வந்து படுத்தாச்சு. இன்னும் நிறைய டைம் இருக்குமா. நேத்து நீ ஆசைப்பட்டு முறுக்கு கேட்டியா, இவளுக்கு செய்ய தெரியாதுன்னு சொல்லிட்டாராமே, இப்ப உனக்காக தான் முறுக்கு புடிறேன். மாமா 10 வருஷம் பெரிய பெரிய படிப்பெல்லாம் படிச்சு 20 லட்சம் செலவு பண்ணி நர்சிங் ஹோம் கட்டினது முறுக்கு புளியவா? உங்க மாமனாருக்கு கண் வைத்தியமும் தெரியும், முறுக்கு புளியவும் தெரியும். அத டேஸ்ட் பண்ணி பாரு, நல்லா இருக்காரு. ரொம்ப நல்லா இருக்கு மாமா. உங்களுடைய இந்த அன்பான சிரிப்பை பார்த்துக்கிட்டே அரை மணி நேரத்துல 1000 ஆபரேஷன் பண்ணிடுவேன். நீ போ, நான் இன்னும் 5 நிமிஷத்துல வரேன். சுமங்கலி பொண்ணு மலையில கழிச்சாமோ, போட்டுக்கு போட்டுக்கு போட்டுக்கு. உனக்கு குலதெய்வம் என்ன? சமயபுரம் மாரியம்மா. அங்க போய் 10 பைசாவுக்கு கற்பூரம் வாங்கி கொடுத்து வச்சு வேண்டிக்கோ. என்னன்னு வேண்டிக்கிறேன் தாயே? மனிதனால முடியாத காரியம் உன்னாலதான் முடியும். டாக்டருடைய குடும்பத்தை நல்லபடியா வாழ வேண்டும் வேண்டிக்கோ. அதுதான் நீங்க கொடுக்குற ஃபீஸ். ஓகே, அந்த கிளாசஸ் கொண்டாந்தீங்களா? இந்தாப்பா. போட்டு இத படிக்க. சைக்ளோன் கில்ஸ் 7 இன் பெங்கால். ஏன்பா சிரிக்கிற? ஒண்ணு இல்ல சார், சின்ன பிள்ளையில நான் படிக்கும் போது இழுத்து படிக்காதே இழுத்து படிக்காதேன்னு அடிப்பீங்க. இப்ப என்னடா நீங்க ஒரேடியா இழுக்கிறீங்க. அதுவும் டெஸ்ட் தான், இதுவும் டெஸ்ட் தான் சார். நீங்க ஒரு சுவாரஸ் சொல்ல சொல்லிருந்தீங்க, அந்த பார்மசி ஓனருக்கு நான் போன் பண்ணிட்டேன். நீங்க போங்க, நிச்சயமா வேலை கொடுப்பாங்க. ஆமா, இந்த வயசான காலத்துல நீங்க வேலை செய்யணுமா சார்? வயசான மட்டும் பசிக்காதா? இதுக்கு எவ்வளவு பீஸ் தரணும்? நீங்க சொல்லி கொடுத்த ஆனாவண்ணாங்கிற அஸ்திவாரத்துல கத்துக்கிட்ட தொழில் சார் இது. அந்த அஸ்திவாரம் ஏதாவது கொடுத்துத்தான் திருவே நடம்பிடிச்சா? அப்ப ஒண்ணு செய்ய, போற வழியில பெரிய தெரு பிள்ளையார் கோயில 10 பைசா கத்தூரம் வாங்கி கொடுத்துட்டு போங்க. சும்மா குடிச்சா போருமா? ஏதாவது பிரார்த்தனை பண்ணிட்டு கொடுத்துங்க. என்ன பிரார்த்தனை பண்றது பிள்ளையாரப்பா? மனுஷ சக்தியால முடியாத காரியங்கள் உன்னாலதான் முடியும். இந்த உலகத்துல எல்லாரையும் நல்லபடியா வாழ வேண்டும் வேண்டிக்கோங்க. உயரமே செக்கச்சவேர்னு உடம்பு, கால சுண்டி விட்டா ரத்தம் தலை வரைக்கும் போகுது, நமக்கே தெரியுது. கடன்கார நோ கடன் கேஷ் டவுன். ஆமா, அவ்வளவு சிவப்பா இருப்பான்னு சொல்றியே, ஒருவேளை பஞ்சாபியா இருப்பாளோ? சந்தோஷம், இதுல ஒரு பெரிய சிக்கல் இருக்குது, நீ தான் தீர்த்து வைக்கணும். அப்படியா? கொஞ்சம் மன்னிக்கணும், சாயந்தரம் கண்டினியூ பண்றேன். கணேசா, என்ன விஷயம்? அத பர்மிட் வேணுங்கிற, லிக்கர் பர்மிட் வேணுங்கிற.
ஆட பார்த்தா எப்படி ஒரு ஃபுல் எதிர்பார்ப்பா போல இருக்கு. ஒண்ணு செய்வோமே, நம்ம பக்கத்து வீட்டுக்காரல எம்எல்ஏ அவர் தலையில ஐஸ் வச்சு நைஸா பேசி தாஜா பண்ணி அவர் பர்மிட்ட உரிவிட்டா. சரி அப்புறம் ஹோட்டலுக்கு போனா அத அத்தாங்கிட்ட உரி விடுவோம். வணக்கம். வாங்க எம்எல்ஏ. சைக்குமா என்ன அரசியல் எல்லாம் எப்படி இருக்கு? ஐயோ ஏகப்பட்ட பிரச்சனைகள். முதல்ல கங்கை நீரை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வரணும், அப்புறம் மதுரையில ஒரு துறைமுகத்தை கட்டணும். மதுரையில துறைமுகமா? அங்க கடல் இல்லையா? அதனால என்ன, முதல்ல துறைமுகத்தை கட்டுவோம், அப்புறம் கடலை மடக்கி நீரை கொண்டு மதுரையில விட்டுருவோம். கான்ட்ராக்ட் எல்லாம் பேசி முடிவு பண்ணியாச்சு. ஒன்று செய்கிறேன், கொடைக்கானல் மலைக்கு ஊட்டி மலைக்கும் ஒரு ஆகாச ரயில் பாலம் கட்டுங்களேன், பெரிய கான்ட்ராக்ட். அதையும் விட்டு வைக்கலையே, பேசி பார்த்துட்டுமே. ஆனா அதுல ஒரு சிக்கல் இருக்கு. இல்ல ரயில போறவன் எச்சு துப்பினா கீழே எதிர்கட்சிக்காரன் தலையில விழுந்துருச்சு வச்சுங்க, அனாவசியமான சண்டை வரும். வாரா அப்படின்னு விட்டாரு வட்ட தலைவர். ஆகாச பாலத்தை விட்டீங்க, அதையும் எங்க இவ்வளவு தூரம் என்னங்க இது? உங்க வீட்டுக்கு வரதுக்கு எனக்கு என்ன காரணம் தேவை? நான் உங்க டிரைவர். டிரைவர்? டிரைவர். ஓ டிரைவரா? பக்கத்து வீட்டுக்கார். அப்படி சொல்லாங்களா? அப்படியும் சொல்லலாம். என்ன விசேஷம்? சின்ன பிரச்சனை, இடுப்புல ஒரே வலி, நுரையீரல்ல ஒரே சுளுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு எக்ஸ்ரே எடுத்து பார்த்தா அப்படியே. நுரையீரல்ல சுளுக்கா? அம்மா நேற்று எம்எல்ஏ கேண்டீன்ல என்ன டிஃபன்? பருப்பு அடை உளுந்து வடை ஒரு அரை டசன் பிடிச்சேன். அப்படின்னா இது கேஸ். கேஷா? கேஷா. நீ கேஷ்லயே நெல்லு, கேஸ் யா வாயு. நாலு வெள்ளப்பூண்டை சாப்பிடும், சரியா போயிடும்.